பட்டு வியாபாரிக்கு என்ன ஒரு ஆச்சரியம். எந்த காட்டில் எந்த வேடனுக்கு ஒரு பட்டு வஸ்திரத்தை கொடுத்தாரோ அதே பட்டு வஸ்திரம் பகவானுடைய கழுத்தில். அவர், நான் இந்த பட்டு வஸ்திரம் காட்டிலே ஒரு வேடனுக்கு கொடுத்தேன், அதில் என்னுடைய விலை குறியீடு இருக்கும் பாருங்கள் என்று சொன்ன பொழுது, பார்த்த பொழுது தந்திரி, ஆம் விலை குறியீடு இருக்கிறது என்று சொன்னவுடன் அனைவருக்கும் ஆச்சரியம், பகவானே வேடனாக காட்சி கொடுத்திருக்கின்றார் வியாபாரிக்கு. இது பகவான் ஐக்கியப்படுத்தி கொண்ட இந்த நிகழ்ச்சியை திருக்கல்யாண தினமாக கொண்டாட வேண்டும். பக்திக்கு முக்தி அளித்த இந்த தினத்தை திருக்கல்யாண தினமாக கொண்டாட வேண்டும். புஷ்கலா தேவி சௌராஷ்டிர சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் இங்கு நடைபெறுகின்ற திருக்கல்யாண நிகழ்ச்சி, நிச்சயதார்த்த நிகழ்ச்சி, ஊஞ்சல் உற்சவம் என அனைத்து உற்சவங்களும் சௌராஷ்டிர குல முறைப்படியே நடைபெற வேண்டும். இதற்கு 80 ஏக்கர் நிலம் எழுதி தரப்படுகிறது என்று சொல்லி, இது சூரிய சந்திரர் காலம் உள்ள வரைக்கும் நடைபெற வேண்டும் என்று சாசனமே எழுதி வைத்தார்.